அனைவருக்கும் வணக்கம். இயற்கணிதம், இந்த இயற்கணிதம் பாடப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 2 அதிகபட்சம் 5 கேள்விகள் வந்து நம்ம எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த பகுதியிலிருந்து எந்த இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அதை நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். வாங்க, இந்த 8 வகுப்பு இயற்கணிதம் பாடத்திலிருந்து நமக்கு அதிகபட்சமாக கொஸ்டின்ஸ் வந்து 8 வகுப்பு இயற்கணிதம் பாடப்பகுதியிலிருந்து வருது. ஸோ நம்ம இந்த 8 வகுப்பு இயற்கணித பாடப்பகுதியில் எந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு 8 வகுப்பில் முதல் எக்ஸசைஸ் வந்து முதல் எக்ஸசைஸ்னுடைய முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்குறி வகை வினாக்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதே கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு கேட்குறாங்களா அப்படின்னாக்க, இல்லை, இந்த கொஸ்டின்ஸில் ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் மாற்றி இதே கேள்விகளை அப்படி கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பகுதியை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான பகுதி எய்த் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கூற்றுகள். ஸோ இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 3 கொஸ்டினுமே இது வந்து பயிற்சி 3.2 இந்த பயிற்சியினுடைய பகுதி. ஸோ 6, 7, 8 இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 8th புக்கில் வித்தியாசமான கொஸ்டின் சொல்லணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது எங்கே இருக்குது அப்படின்னா முற்றுரிமைகள். ஸோ 7th வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 முற்றுரிமை படிச்சிருப்போம். இப்போ 8th கனமுற்றுரிமைகள் கியூபில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 பகுதியுமே நம்ம தரவு பண்ணிக்கணும். தரவு பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னாக்க, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பயிற்சி 3.3 அதனுடைய தொடர்ச்சியாக கொள்குறி வகை வினாக்கள். ஸோ அதே போல் எங்கே பாருங்களேன், ஸோ கனசதுரின் கனளவை காண்க, பக்கல கொண்டு கனசதுரின் கனளவை காண்க, செவகத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு, இந்த மாதிரி கேள்விகளை கேட்பாங்க. அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது 8th வந்து எந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா, அடுத்து இங்கே வந்துடுவோம் பயிற்சி 3.4 கொள்குறி வகை வினாக்கள். ஸோ இந்த பகுதியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பகுதியில் வந்து எது கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்க பாருங்கள், அதாவது நேரியல் சமன்பாடுகள் கொடுக்கப்பட்ட ஒரு உடன் 7 + 19 கிடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதியில் இந்த இவற்றை முயல்க, இங்கே ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதே மாடலில் நம்ம கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு மிக முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்க வருது. ஸோ இந்த இடத்துல வயது கணக்குகள். ஸோ 8th 2 வயது கணக்கு இருக்குது, ஒன்று பயிற்சியில் இருக்குது, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்க எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்குது, சரிங்களா. ஸோ 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அடுத்து நம்ம 9th இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 8th 9th சேர்த்து 4 வயது கணக்கில் இருக்கும். வயது கணக்குகள் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நேரடியாகவும் கேட்பாங்க, இதில் நம்பரை மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த பகுதி நம்ம தரவு செய்யறதுக்கு வேண்டும் வச்சுக்கலாம். இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய கொள்குறி வாய் வினாக்கள் இதையும் நம்ம தரவு பண்ணிக்கணும். மேக்ஸில் கொஸ்டின்ஸை நம்ம புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே நேரடியாக வருமோ அப்படின்னாக்க வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னாக்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய 2-5 வகை கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம்.